வணக்கம் நண்பர்களே, அஜித் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கிய தமிழ் புலவர்கள் மற்றும் அவர்களுடைய படைப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன சொல்லி விரும்புகிறேன்னா, இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான 2021-2022 டெஸ்ட்டு சீரீஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போயிட்டுருக்குது. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜித் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அண்ட் டிஆர்பி அண்ட் டெட்டுக்கு சம்மந்தமான முக்கியமான ஒரு டாபிக் தான் இது. முக்கிய தமிழ் புலவர்கள் மற்றும் அவர்களுடைய படைப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? தமிழ் புலவர்கள் மொத்தம் 20 பேர் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த 20 பேரும் என்னென்ன அவங்களுடைய படைப்புகளை படைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதி, பாரதிதாசன், தேசிய விநாயகம் பிள்ளை, முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சிசு செல்லப்பா, தருமு சிவராம் மற்றும் சுந்தர ராமசாமி, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், வண்ணதாசன், உவே சுவாமிநாதையர், தேவநேய பாவனர், ஜி யு போப், ஈவே ராமசாமி, கானா, அண்ணாதுரை போன்ற 20 தமிழ் புலவர்களை பற்றி நம்ம இந்த வகுப்பில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழ் புலவர்கள் மற்றும் அவர்களுடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சுப்பிரமணிய பாரதி இயற்றிய பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, நவதந்திர கதைகள் போன்றவை வந்து சுப்பிரமணிய பாரதி வந்து இயற்றினார். இரண்டாவதாக பார்க்க போனால் பாரதிதாசன், சரிங்களா? பாரதிதாசன், தமிழ் தேசியம், பாண்டியன் பரிசு, இன்பக்கடல், இருண்ட வீடு போன்றவைகள் வந்து பாரதிதாசன் இயற்றியிருக்கிறாரு. அடுத்ததாக தேசிய விநாயகம் பிள்ளை இயற்றிய அழகம்மை, ஆசிரிய விருது, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், கதற்பிறந்த கதை, குழந்தை செல்வம் போன்றவை தேசிய விநாயகம் பிள்ளை ஏற்றிருப்பார், சரிங்களா? அடுத்தது முடியரசன். முடியரசன் பார்த்திங்கன்னா, காவிய பாவை, பூங்கொடி, தமிழ் இலக்கணம், வீர காவியம், பாடுங்குயில்கள், ஊன்றுகோல், நெஞ்சு பொறுக்குதில்லையே, மனிதனை தேடுகின்றேன், நெஞ்சிற் பூர்த்தவை, இவையெல்லாம் என்ன யார் எழுதிப்போம், முடியரசன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிறீங்க. நம்ம கொடுக்குறதெல்லாம் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது அஞ்சாவது பார்த்திங்கன்னா, வாணிதாசன். வாணிதாசன் இயற்றியவள் தொடுவானம், இன்ப இலக்கியம், இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, சிரித்த நூனா, தமிழச்சி, தீர்த்த யாத்திரை போன்றவைகள் வந்து வாணிதாசன் இயற்றியிருப்பார், சரிங்களா? அடுத்தது சுரதா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு போயட்னு சொல்லலாம், அதாவது ஒரு புலவர் சுரதா. தேன்மழை, துறைமுகம், சிரிப்பின் நிழல், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும், உதட்டில் உதடு, எச்சில் இரவு, எப்பொழுதும் இருப்பவர்கள் போன்றவைகள் வந்து சுரதா வந்து எழுதியிருப்பாருங்க, சரிங்களா? அடுத்தது கண்ணதாசன். கண்ணதாசனை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது, சரிங்களா? கண்ணதாசன் இவர் இயற்றிய நூல்கள் மாங்கனி, பெரும்பயணம், அண்டனத்தி அதிமந்தி, பாண்டிமாதேவி, முற்றுப்பெறாத காவியங்கள் போன்றவை கண்ணதாசன் இயற்றியிருக்கிறார். இன்னும் பல நூல்களும் இயற்றியிருக்கிறார், சரிங்களா? அடுத்தது உடுமலை நாராயண கவி, இவர் ஒரு கலை மாமணி, சரிங்களா? அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு, அது இடம்பெறவில்லை, சரிங்களா? அடுத்தது சிசு செல்லப்பா, இவர் எழுதிய நூல்கள் சரசாவின் பொம்மை, மணல் வீடு போன்ற பல நூல்கள் வந்து எழுதியிருக்கிறார், சரிங்களா? அடுத்தது 11 பாருங்கள், தருமு சிவராம் அப்படின்றவர் பிரமிழ். பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேரில் ஒரு நூல்களும் இருக்குது, அஜித்ராம் பிரமிட், சாரி அங்கே வந்து இல்லு வரணும், சரிங்களா? பிரமிழ்னு இருக்கணும், மிஸ்டேக் ஆகிடுச்சு,
இந்த இடத்துல வந்து இல்லு வரும் சரிங்களா. அஜித்ராம் பிரமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது சரிங்களா. அடுத்தது சுந்தர ராமசாமி இவர் இயற்றிய நூல்கள் காற்றில் கரைந்த பேராசை, இதம் தந்த வரிகள் போன்றவைகளை வந்து இவர் வந்து இயற்றிருப்பார். அடுத்தது ஈரோடு தமிழன்பன். இந்த ஈரோடு தமிழன்பன் பார்த்திங்கன்னா நெஞ்சின் நிழல், சிலிர்ப்புகள், தீவுகள் கரையேறுகின்றன, தோணிகள் வருகின்றன, ஊமை வெயில், குடைராட்டினம், சூரிய பிறைகள், பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள், மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை ஏற்றிய நூல்கள் வந்து காணப்படுது சரிங்களா. அடுத்தது ஓ மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்போம் போல், சரி அது லாப்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்துல் ரஹ்மான் என்பவர் நேயர் விருப்பம், அவர்களுக்கு நிலா என்று பெயர், விலங்குகள் இல்லாத கவிதை போன்ற நூல்களை வந்து இயற்றியிருக்கிறார். வண்ணதாசன், வண்ணதாசன் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி சரிங்களா. அடுத்தது 15, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15 ஊவே சுவாமிநாத ஐயர். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம் சரிங்களா. அடுத்தது 16 பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் அப்படின்றவர் உரிச்சொல் விளக்கம், நிகழ்கால வினை, குற்றிய லுகரம் போன்ற நூல்களை வந்து இயற்றியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 17 ஜி யு போப் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மறைநூற் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18 இவே ராமசாமி சரிங்களா, இவர் வந்து வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவார் சரிங்களா. அடுத்தது 19 பாருங்கள், ஈரோடு தமிழன்பன் என்பவர் நெஞ்சின் நிழல், சிலிர்ப்புகள், ஊமை வெயில், குடைராட்டினம் போன்ற நூல்களை வந்து ஏற்றிருப்பார் சரிங்களா. கானா அண்ணாதுரை என்றவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகை, கோமளத்தின் கோபம் போன்ற நூல்களை வந்து இயற்றியிருக்கிறார் சரிங்களா. இது உங்கள் அஜித் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பெற மற்றும் PDFக்களை பெற என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்புங்க. தேங்க்யூ.